இப்போலாம் வந்து ரசிகர்கள் ஒரு படம் வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத விட அந்த படத்தில் எமோஷனல் சீன்ஸ் இருந்துச்சுன்னா அது உண்மையாலுமே வேலிடான எமோஷனல் சீனா இல்லை ரசிகர்களை இந்த போலியை அள வைக்கிறதுக்காக வலியை திணிக்கப்பட்ட எமோஷனல் சீனா அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாங்க. அப்படி வலிந்து திணிக்கப்பட்ட எமோஷனல் காட்சிகளை கிரிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம சிவகார்த்தியனை வந்து கிரிஞ்சு ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிவகார்த்தியன் பார்த்திங்கன்னா மேடைகள்லையும் சரி படங்களும் சரி வேணும்னே தன்மேல் சிம்பத்தி வர்றதுக்காக பார்த்திங்கன்னா போலியாக அழுது வந்து பார்த்திங்கன்னா சிம்பத்தி கிரியேட் பண்ணுவார். அதனால தான் அவரை வந்து கிரிஞ்சு ஸ்டார் அப்படின்னு சொல்கிறோன்னு அவருடைய ஹேட்டர்ஸ் எல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ கிரிஞ்சுங்கிறதுக்கான மீனிங் இதுதான். ஏன் இவ்வளோ பெரிய பீடிகை அப்படின்னா சமீபத்தில் நடிகை ராதிகா சரத்குமார் பார்த்திங்கன்னா ஒரு படத்தை பார்த்தாங்களாம். ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு அவங்க ட்விட்டரில் அந்த படத்தை பற்றின கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு படம் பார்க்குறப்ப யாருக்காச்சும் கிரிஞ்சாக தோணியிருக்கா? ஆனால் இந்த படம் பார்க்குறப்ப வாமிட்டார் அளவுக்கு எனக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஏங்கிரியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏங்கிரி எமோஜிஸில் போட்டிருக்காங்க. ஸோ ராதிகாக்கள் அந்த படத்தை பார்த்துட்டு கிரிஞ்சோட உச்சத்தனத்தில் வாமிட்டே வந்துருச்சு அப்படின்னா அது என்ன படமாக இருக்குன்னு ரசிகர்களாக தொடர்ந்து அவங்கக்கிட்ட கேட்டுருக்காங்க. ஆனால் அவங்க பதில் சொல்ல, பட் ஒவ்வொரு ரசிகரும் ஒவ்வொரு படத்தை தான் சொல்கிறாங்கன்னு இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு அவங்க வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன அயலான் படம் தான் வந்து ஒரு கிரிஞ்சு படம். ஸோ அந்த படத்தில் ஓப்பன்லேருந்து கிளைமேக்ஸ் வரையும் குறிப்பாக செகண்ட் ஹாஃப் முள்ள கிரிஞ்சு தான். ஸோ அதைத்தான் ராதிகா சரத்குமார் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இல்லை கேப்டன் மில்லர் படம் தான் சொல்கிறாங்க. கேப்டன் மில்லர் படம் தான் ஓவர் வயலன்ஸாக இருந்தாலும் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஜாதி அரசியலை முன் வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை கிரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ரெண்டு படங்கள் கிடையாதுங்க, இப்போ ரிலீஸ் ஆன பாரஜித் இயக்குன அந்த ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற படம் தான். ஸோ படம் முழுக்க பார்த்திங்கன்னா அந்த ஜாதி வண்ணம் தலைவிரிச்சாடுது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா கிரிஞ்சோட உச்சத்தனமாக இருக்குது. ஸோ அதைத்தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இந்த படங்கள் எதுவுமே கிடையாது, ப்ளூ ஸ்டார் கூடவே ரிலீஸ் ஆன சிங்கப்பூர் சலூன் ஆர்ஜே பாலாஜி எந்த அளவுக்கு அந்த படத்தை காமெடி பண்ணியிருந்தாரோ அதே அளவுக்கு செகண்ட் ஹாஃபில் ரொம்ப மொக்க போட்டாங்க, கிரிஞ்சோட உச்சத்தனமாக அந்த படம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ராதிகா சரத்குமார் வந்து இந்த சிங்கப்பூர் சலூன் தான் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படம் சொல்கிறாங்க. ஸோ கேப்டன் மில்லர், அயலான், ப்ளூ ஸ்டார், சிங்கப்பூர் சலூன் இந்த 4 படங்களை ராதிகா சரத்குமார் அவர்கள் எந்த படத்தை பார்த்துட்டு கிரிஞ்சோட உச்சத்தனமாக இருக்குன்னு வாமிட் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற படத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.